சேனல் பீப்புள் நம்மளோட இளையராஜாசோட மகளான பவதாரணி இப்போ இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க இறந்ததுக்கப்புறம் அதை பற்றி ஏன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் நியூஸஸ்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கு அந்த வரை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர்ஸனல் லைஃப் பற்றி ஒரு விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் இருக்கு அது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவதாரணி அப்படின்றவங்க அவங்க ஆல்ரெடி ஒரு மேரீடு பர்சன் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க என்ன அப்படின் கேட்டிங்கன்னா சபரிராஜ் அப்படின்ற ஒரு தொழிலதிபரை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா வந்து ரொம்ப ஓல்டான ஒரு நியூஸ் இது பட் இருந்தாலும் கூட இப்போ வைரலாகிட்டுருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிராஜ் அது மட்டும் இல்லாமல் பவதாரணி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து குழந்தை கிடையாது அப்படின்ற நியூஸ் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வளம் வந்துகிட்ருக்கு என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா எஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து குழந்தை கிடையாதான் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே வந்து குழந்தை இல்லாதனால நிறைய கோவில்களில் பூஜைகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து மேற்கொண்டுதான் தான் இருந்துட்டுருக்காங்க இப்போது அது சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் இருக்கு பவதாரணி அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சபரிராஜ் இவங்க ரெண்டு பேருமே வந்து பெரிய லெவலில் இருந்து இப்போ வந்து சாதிச்சிட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவே வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாத வந்து ப்ராப்ளமே கிடையாது ரொம்ப சின்ன வயசுலேருந்து நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு ஷைனிங் ஸ்டார்ஸாக இருந்துகிட்ருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆகியுமே ஸ்டில் இப்போ வரைக்கும் வந்து பேபி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாேருக்குமே ரொம்பவே வந்து ஷாக்கிங் ஆகும் ரொம்பவே வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸாகவும் இருந்துகிட்டுருக்கு ஸோ இப்போ அதுதான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு அவங்க வந்து நிறைய விஷயங்கள்லாம் அதில் வந்து கஷ்டப்பட்டு தந்துக்கிறாங்க அவங்களோட ஃபேமிலி அதாவது இளையராஜா சார் ஃபேமிலி யுவன் சார் ஃபேமிலி எல்லாருமே வந்து ஐயோ நம்மளோட ஒரு தங்கச்சிக்கு நம்மளோட ஒரு பொண்ணுக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஃபீல் இருந்துருக்காங்களாம் ஸோ இப்போ அது வந்து இன்னும் அதிகரிச்சிருக்கு அட்லீஸ்ட் ஒரு பொண்ணு இருந்தலாச்சும் இன்னொரு பையன் இதெல்லாம் இருந்தாச்சும் அவங்க வந்து இவங்கள மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆறுதல் பண்ணியிருப்போம் இப்போ அவங்களோட தலைமுறையே வந்து இப்போ அழிஞ்சு போச்சு இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இளையராஜா சார் வந்து ரொம்பவே இருக்காங்க ஸோ இப்போ தான் சோசியல் மீடியா ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மாதிரி கம் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பா கேஸ் பாய் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க